சுமார் 20 ஆண்டு காலமா வளர்த்த தென்னை மரங்களை மாற்று இடத்துல நடவு செஞ்சு அசத்திருக்காரு இங்க ஒரு விவசாயி. வீடு கட்டு மனையில் ஒரு 25 மரம் இருக்கிறதுனால அந்த மரம் எடுத்து தோட்டத்துக்கு கொண்டு நடுறதுக்காக அந்த 25 மரத்தை எடுத்து அப்புறம் கொண்டு போய் தோட்டத்தில் நட்டுருக்குறோம். திருப்பி 20 வருஷம் மரங்கிறதுனால நம்ம எல்லாம் மரத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு மரத்தை நட்டு வளர்த்துறதுக்கு 20 வருஷம் ஆகுது. இப்போ செலவான பரவாயில்லையும் இந்த 20 மரத்தையும் கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சிருக்கோம். மொத்தமா இவர்கிட்ட 50 மரங்கள் இருந்திருக்கு. இதுல இதுக்கு முன்னாடி 25 மரங்கள் இடமாற்றம் செஞ்சிருக்காரு. அந்த 25 மரங்கள்ல 23 மரங்கள் நல்லா இருக்கு. மீதம் இருக்கிற 2 மரங்கள் மட்டும் பட்டு போயிருக்கு. இப்ப திரும்பவும் 25 மரங்களை இடமாற்றம் செஞ்சிருக்காரு. இது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்க. திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் பகுதியில வசிச்சு வரவர் தான் 54 வயசான சண்முக சுந்தரம். இவரு தனக்கு சொந்தமான இடத்துல புதுசா வீடு கட்டுற பணியை மேற்கொள்றதா இருக்காராம். அதனால அந்த இடத்துல சுமார் 50 தென்னை மரங்கள் காய் காய்ச்சிட்டு இப்போ தேங்காய்களை விற்பனைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்காராம். இந்த நிலையில சண்முக சுந்தரம் தனக்கு சொந்தமான மற்றொரு தோட்டத்துல இடம் இருக்கிறத சரியா பயன்படுத்தி இங்கிருந்த 25 தென்னை மரங்களை கிரெயின் உதவியோட தென்னை மரத்தை வேரோட பிடுங்கி லாரி மூலமா சுமார் 1 கிலோமீட்டர் உள்ள மற்றொரு தோட்டத்துல நடவு செஞ்சிருக்காரு. இது தொடர்பா விவசாயி சண்முக சுந்தரமே பேசியிருக்காரு. விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் வளர்ந்ததனால் தென்னந்தோப்பு ஒரு 350-400 மரங்கள் இருக்கிறது. வீடு கட்டு மனையில் ஒரு 25 மரம் இருக்கிறதுனால் அந்த மரம் எடுத்து தோட்டத்துக்கு கொண்டு நடுறதுக்காக அந்த 25 மரத்தை எடுத்து அப்புறம் கொண்டு போய் தோட்டத்தில் நட்டுருக்குறோம். ஏற்கனவே நினச்சதில் ஒரு 25 மரத்தில் ஒரு 2 மரம் மட்டும் பட்டு வச்சு மிச்சம் 23 மரம் வந்துடுது 2 மாதத்தில். திருப்பி 20 வருஷம் மரங்கிறதுனால நம்ம எல்லாம் மரத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு மரத்தை நட்டு வளர்த்துறதுக்கு 20 வருஷம் ஆகுது. இப்போ செலவான பரவாயில்லையும் இந்த 20 மரத்தையும் கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சுருக்கோம்.